ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபீஸ் வரிசையில் நம்ம நிறைய ரெசிபீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெசிபி தான் நிறைய நான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி, சேம் டைம் உடம்புக்கு எதுவும் வராமல் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ரெசிபீஸ் தான் நான் நிறைய போட்டிருக்கேன். அந்த வகையில் இந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க, பெரியவங்க, இல்லை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களே அதை வந்து செஞ்சு கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய பீட்ரூட்டாக எடுத்து, வழக்கம் போல் நம்ம தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்தமாரி ஸ்லைஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு நீங்கள் பெரிய பீட்ரூட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அளவில் இந்த மொத்தத்தில் இருக்கணும். ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி குச்சி குச்சாக நல்லா கட் பண்ணி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னாக்கா ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிடாதீங்க. அந்த கட் பண்ணுற சைஸ் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, ஒரே மொத்தத்துலேயும் ஒரே மொத்தம் இருக்கிற மாதிரி. ரொம்ப மொத்தமாக போட்டுட்டிங்கன்னாக்கா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்து நறுக்கிக்கிங்க. ஒரே மாதிரி ஸ்லைஸாக இருக்கிற மாதிரி, மொத்தமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு அளவு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை நீங்கள் அதிகமாக எடுத்திங்கனாக்கா காய் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. பிளெயின் சில்லி பவுடராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த மசாலா வந்து உங்களுக்கு வந்து அரிசி மாவு நல்ல ஸ்கிரிப்னஸை கொடுக்கும், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டை கொடுக்கும். எல்லாமே ஹெல்த்தியானது தான். இதில் 1-2 கொத்து கருவேப்பிள்ளையை உருவி போட்டு 1 ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் உப்பு, இந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்படியே கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நல்லா கையால் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் எல்லாத்தையும் அது உள்ளே சேர்த்து பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணி எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. நல்லா தாராளமாக ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த பைண்டிங் வரல அப்படின்னா போதும், நம்ம பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணி பத்தல அப்படின்னா கொஞ்சமாக தெளித்து தெளித்து இன்னும் ஊற்றிடாதீங்க, தண்ணி ஆகிடும், அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து அப்படியே தெளித்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே நல்லா எல்லாத்தையும் ஈவனாக இந்த மசாலா பவுட்ரு எல்லாம் ஈவனாக வந்து அந்த பீட்ரூட்டில் இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி, அதில் வந்து நல்லா படிஞ்சிருக்கணும், அதை மாதிரி நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க. கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி விட்டுடாமல் ட்ரையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா காய விட்டுடுங்க. எண்ணெயை இதுக்கு நல்லா காய வச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நேரம் வேகாது, சீக்கிரம் குக் ஆகிடும் உங்களுக்கு. அது மாதிரி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அந்த காயிற எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு இதை வந்து காய கூடுமான வரைக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா உதுத்து போடுற மாரி பார்த்துக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பகோடா மாதிரி இதை நீங்கள் போட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துட்டு நல்ல ஸ்கிரிப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நின்று தான் இது வேகும், டைம் எடுக்கும். ஏன்னா பீட்ரூட் உங்களுக்கு காய் இல்லைங்களா, அதில் ஈரத்தன்மை நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்ல காஞ்ச எண்ணெயில் போட்டால் கூட இது கொஞ்சம் நேரம் வேகும். நல்லா வேக விட்டு எண்ணெய் சலசலப்பெலாம் அடங்கிச்சின்னா உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இதை குக் பண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் அது இப்போ வெந்தது போதும்னு எடுத்துட்டிங்கன்னா வதுக்கு வதுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து இதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நீங்கள் ஏர் கண்டெய்னரில் போட்டு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்ற அளவுக்கு வேணும்னா, நல்ல ஸ்கிரிப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து இதை நீங்கள் கொஞ்சம் நின்று தான் இதை குக் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா வதுக்கு வதுக்குன்னு இருக்கும்.
இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட ஸ்வீட் இருக்கும், நம்ம ஊற்றிருக்கிற லெமனோட புளிப்பு இருக்கும், நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட ஃப்ளேவர் இருக்கும். இந்த நல்ல ஒரு ஸ்க்ரஞ்சியாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறீங்கன்னாக்கா பசங்களுக்கு நீ இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், சைடிஷாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ட்ரை பண்ணி பாருங்கள்.